சூரியனே தெரியலையே. திருவுங்க திருகுங்க, சூரியன் வந்துருச்சு. ஆனால் நம்ம டைம் பார்த்தீங்கன்னா 7. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனலில் மார்னிங் வ்ளாக் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சஹலா ஸ்கூல் போகும்போது நான் மார்னிங் வ்ளாக் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மார்னிங் வ்ளாகே போடுறதில்ல. சரி, இப்போ ஒரு குட்டியாக சாச்சு ஸ்கூலுக்கு போகிறத ஒரு வ்ளாக் எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 6:10 ஆகுது. நான் 6:00 எழுந்திரிச்சேன். சஹலாவுக்கு வந்து 11th எக்ஸாம்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அவளுக்கு ஒரு 1 week லீவ் கொடுத்துருக்காங்க. இந்த வீக் வந்து 12th போர்ஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 12th கிளாஸஸ் மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது வந்து போன வீக் எடுத்த வீடியோ. நான் சரி இந்த வாரம் தான் நான் கம்போஸ் பண்ணி போடுறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் நைட்டே கிச்சன் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஈவன் பாத்திரம்லாம் கூட நைட்டே நான் வாஷ் பண்ணிவிடுவேன். காலையில் எழுந்திரிச்சு நம்ம கிச்சனுக்குள்ளே வரோன்னு வச்சுக்கோங்களேன், கிச்சன் க்ளீனாக இருந்ததுன்னா நமக்கு சமைக்கிற ஃபீலே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிச்சன் மட்டும் க்ளீனாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி சமைக்கிறதுக்கே ஒரு நல்ல ஃபீலே இருக்காது. ஸ்டவ்வெல்லாம் கூட ஒரு மாதிரி அழுக்காரெல்லாம் இருந்ததுன்னா நல்லாவே இருக்காது. அது காலையில் இந்த மாதிரி ஹரிபரியாக ஆஃபீஸ்லாம் கிளம்பணும், பிள்ளைங்க ஸ்கூல் கிளம்பணும் அப்படின்னும் போது நைட்டே நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் அந்த ஒரு டென்ஷன் இருக்காது. நான் எப்போவுமே இதை தாங்க நான் ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து ஒரு டிப்பு மாதிரி கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் இப்போ ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், நம்மளும் ஆஃபீஸ் போகிறோன்றப்போ இந்த போல் நைட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிட்டோம்னா காலையில் நமக்கு அந்த ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சாச்சு, சஹனா, என் ஹஸ்பண்ட் மூணு பேருமே தூங்கிட்டுருக்காங்க. சஹனாவுக்கு தான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ 11th லீவ் கொடுத்ததுனால அவள் கொஞ்சம் நேரம் தூங்குறாங்க. எல்லோரும் ஒரு 6:30 எழுப்பிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:00 ஆகுதுங்க. மார்னிங் 7:00 எவ்வளோ பனி மூட்டம் பாருங்களேன். சிவராத்திரி வந்தாலே சொல்லுவாங்க பனியெல்லாம் போயிடும்ட்டு. ஆனால் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட எவ்வளோ பனி பாருங்கள், நல்லாவே பனி தெரியுது. சரி அதை சரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்றக்காகவே நான் அதை எடுத்தேன். அது நான் கூட எடுக்கலை, என் ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க, இங்கே பாரு எவ்வளோ பனி இருக்குது பாரு வீடியோ எடு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு ஹரிபரியிலையும் சரி கொஞ்சம் நேரம் இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அப்படியே வாங்க வந்து பாருங்கள், மேலே பாருங்கள், தெரியுதுங்களா எவ்வளோ பனி பாருங்கள். நம்ம வீட்டு செடியெல்லாம் இப்போது இந்த பனியால் பார்த்திங்கன்னா ரொம்ப அரும்பு வைக்கலை. நித்திய மல்லியெலாம் பார்த்திங்கன்னா அரும்பு வைக்கலை. ஜாதி மல்லியெலாம் பூத்துட்ருக்கு, அதான் பூ பூக்குது, நிறைய பூக்கலை, அங்கங்கே பூக்க ஆரம்பிச்சிருக்கு, அவ்வளோதான். ரோஸ் கூட பார்த்திங்கன்னா ஒயிட் ரோஸ் மாத்திரம்தான் பூத்துருக்கு, மற்ற ரோஸெல்லாம் இன்னும் ஒட்டு வைக்கலை. அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்கள் வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் கொண்டு வந்து அப்படியே போடுறீங்களே, புழு எதுவும் வரலையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ வரைக்கும் நான் அப்படியே ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் வேஸ்ட்டு தாங்க கொண்டு வந்து நான் என் செடியிலலாம் அப்படி அப்படியே தான் நான் போடுறேன். ஆனால் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே புழுலாம் வரல. எப்படி உங்களுக்கு அப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா, நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஜாதி மல்லி பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் நல்ல கொடி படர்ந்து வந்துருச்சு பாருங்கள். நிறைய பூ மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே 2 பூ பூத்துருக்குங்களா, இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பூ அப்புறம் மொட்டைலாம் வச்சுருக்கு. அது அந்த பனி சீசனால் கொஞ்சம் பூவெல்லாம் கொஞ்சம் அரும்பு கம்மியாக இருக்குது. இந்த சானிடைசர் பார்த்திங்கன்னா எங்கள் சாச்சுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக. இது வந்து கொஞ்சம் நெயில் பாலிஷ் பாட்டிலோட கொஞ்சம் பெருசு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் ஸ்கூலில் அவங்க வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போனாலும் குழந்தைங்களுக்கு வந்து இது போல் ஒரு குட்டியாக நம்ம கண்டெய்னரில் சானிடைசர் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை மற்ற டைமில் வந்து கையை வந்து சானிடைஸ் பண்ணிக்குவாங்க இல்லையா. ஸோ அதனால் இது வந்து எங்கள் சாச்சுக்கு ஒரு குட்டி பாட்டில் ஒன்று வாங்கினேன். சஹனா கொஞ்சம் பெரிய பாட்டிலில் கொடுப்பேன். இப்போ சஹனாவுக்கு இதே போல் ஒரு குட்டி பாட்டில் வாங்கியாச்சு. அவங்களுக்கு கொஞ்சம் காம்பாக்டாக இருக்கும், குழந்தைங்க வந்து இதை கொஞ்சம் ரொம்பலாம் யூஸ் பண்ணவும் மாட்டாங்க. அவங்களுக்கு சின்ன பாட்டிலில் கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் இது ஒரு குட்டி பாட்டில் வாங்கினேன். இது ஜஸ்ட் ஒரு 20 ரூபீஸோ என்னமோ தான். அதுக்கப்புறம் இந்த பெரிய ஸ்ப்ரே பாட்டில் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா லஞ்சுக்கு சாதம் வைக்கிறதுக்காக அரிசி ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, ஒரு 1/2 hour அரிசி ஊற வைக்கிறேன் இல்லைங்களா, அந்த கழனி தண்ணி சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த நம்ம அரிசி தண்ணி, அதை வந்து நான் கொஞ்சோண்டு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிட்டு அதை நான் வந்து தலையில் வந்து இப்போ சஹனாவுக்கும் சரி எனக்கும் நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். முடி கொட்டுறது நிற்கும் அதுக்காக. இங்கே பாருங்கள் நான் சொன்னேன் பாருங்கள், இந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, இப்படியே தான் இந்த தக்காளி அதுக்கப்புறம் வெங்காயத்தோல் இது ஒரு ஆரஞ்சு ஒன்று வேஸ்ட்டாக போயிடுச்சு. நான் இதை அப்படியே கொண்டு போய் தாங்க நான் செடியில் கொட்டுவேன். நான் இதை போய் நான் கொஞ்சம் காய வச்சு அதுக்கப்புறம்லாம் கூட நான் செடியில் போட மாட்டேன், இப்படியே தான் போடுவேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வடித்த சாதத்தோட கஞ்சி.
பாருங்கள் அவ்வளோ கட்டியாக இருக்குல்ல. இதுவும் நான் எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி சாயங்காலம் வந்து சீயக்காய் தேய்ச்சி தலை குளிக்க போகிறாள். அப்போது இந்த பழைய கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் சீயக்காய் தேய்ச்சி குளித்தோன்னு வச்சுக்கோங்களேன், முடி நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த கஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் வீடியோவில் ஷோ பண்ணணுன்றதுக்காகவே அந்த கஞ்சியும் அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டும் எடுத்து வச்சேன். ஓகேங்களா, இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் தான் இப்போ நான் வந்து இந்த கஞ்சி தண்ணி, அதாவது சாரி அரிசி கழுவுன தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஒரு ஊர்ன தண்ணி, அதை வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு தலைக்கு குளித்ததுக்கு அப்புறமா லைட்டாக அந்த தலை வந்து ட்ரையாக இருக்கிற டைம் கொஞ்சம் இதை அப்படியே வெட் பண்ணிக்கிட்டு நம்ம தலை சிக்க எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், முடி கொட்டுறது வந்து நல்லாவே ஸ்டாப் ஆகும். ஏன்னா இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் செஞ்சிட்ருக்கேன், நல்லாயிருக்கு. நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு போடுற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டீ தாங்க. ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டு டீ குடிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பசங்களுக்கு இன்றைக்கி சாம்பார், எங்களுக்கு வந்து நைட்டு வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் இருக்குது. ஸோ பசங்க வரைக்கும் தான், எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். சின்ன வெங்காயம் இல்லை நான் மாத்திரம்தான் நான் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவேன். அதே போல் பசங்களுக்கு வந்து நான்வெஜ் குழம்பு நான் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப மாட்டேன். முட்டை அந்த போல் கொடுத்து அனுப்பேன், ஒரு முட்டை ஆன்வெஜ் முட்டை வேக வச்சுன்னா ஓகே கொடுத்து அனுப்புவேன். பட் நான்வெஜ் குழம்பு நான் பசங்களுக்கு கொடுத்து அனுப்ப மாட்டேன். ஏன்னா மீன் குழம்புலாம் பசங்களுக்கு சாப்பிடவும் தெரியாது. ஸ்கூலில் சஹானா எவ்வளோ பெரிய பிள்ளையா ஆகிட்டா, இப்போ வரைக்குமே நான் சஹானாவுக்குலாம் மீன் குழம்புலாம் ஸ்கூலுக்கெலாம் கொடுத்ததே கிடையாது. ஸோ இப்போ சாச்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு லஞ்ச் எடுத்துகிட்டு போக, அதனால் அவருக்கு மட்டும் இன்றைக்கி பிளெயின் சாம்பார் வித் அப்பளம். இப்போ சாச்சுவை எழுப்பணும். சாச்சு ஸ்கூல் போகணும் வா. குட் மார்னிங். இன்னைக்கு ஸ்கூலா? ம், தூக்கம் வருதா? என்னடா என்னடா என்ன பண்ணுற, என்ன வச்சுருக்க பற்றியா? ஓ, பென்சில் பாக்ஸ் குள்ள வச்சுட்டு இப்போ ஸ்கூல் போறனால எடுத்துடுறியா காரை? வெரி குட் பாய். ஐமாச்சு ஸ்கூல் போகணும். அவர் அப்பா வெளில கிளம்புறாங்க. சரி, உனக்கு ஸ்கூல் எப்படி பிடிச்சிருந்துச்சு? நல்லா இருக்கா? நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிட்டாங்களா? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்டா? கவுண்ட் பண்ணுறான். ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸா? சரி, ஜாலியாக இருக்கா? இப்போ அப்பா கடைக்கு போயிட்டாங்க, கிளம்புறாங்க. பனியனை கீழே கரெக்டாக இறக்கி விடு. பனியன் தெரியுது பாரு உள்ள. இது மாதிரி மிளகா பழம் மாதிரி இருக்கிறான். கார் கையில் வச்சுருக்கான் குட்டி கார். எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா கடை கிடையாது, கொஞ்சம் மெயின் ரோட் போவோம். மெயின் ரோட்னால் ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான். இந்த போல் குட்டி குட்டி கடைங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு தான் இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கிறது. இவங்களும் கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நான் வாசத்தெளிச்சு கோலம் போகிறதுக்குள்ளே போயிட்டு வந்துட்டாங்க. ஆஃபீஸ்க்கு எப்போவுமே நாங்கள் புல்லட் தான் எடுத்துகிட்டு போவோம், ஏன்னா லாங் டிரைவ் இல்லைங்களா. ஸோ அதனால் எங்களுக்கு புல்லட் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சின்ன வண்டி வந்து இந்த மார்க்கெட் அந்த மாதிரி போகிறதுக்கெல்லாம் தான். சாச்சுவை போய் ஸ்கூலுக்கு கிளப்பணும். சாச்சுவை ரெடி பண்ணுறதெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான். அவனை குளிக்க வச்சு அவனை ட்ரெஸ் பண்ணி விட்றது எல்லாம் அவர் தான். அதுக்கப்புறம் நானும் ஒரு குட்டி கோலம் போட்டாச்சு. இதுதான் எனக்கு தெரிஞ்ச கோலம். கோலம் போட்டாச்சு. நீ 7 போகுது. சாச்சுக்கு ட்ரெஸ் சைன் பண்ணலையா? சாச்சுக்கு டீஷர்ட்டா? இது 4. இது ட்ரௌசரா பேண்டா? 3/4 ட்ரௌசரா. என்ன சாச்சு பேண்டே போட்டு போகக்கூடாதுரா? 3/4 போட்டு போனா சிரிப்பாங்கடா.
எங்கள் சாச்சுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்ம் கிடையாது, கலர் ட்ரெஸ் தான். சஹனாக் மட்டும் தான் யூனிஃபார்ம். நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் சாச்சுக்கு யூனிஃபார்ம். அதுக்கப்புறம் இன்றைக்கி அவருக்கு என்ன ஸ்நாக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா க்ரீன் ஆப்பிளும் கிரேப்ஸும். இது ஸ்கூல் ஸ்நாக்ஸ் மட்டும் கிடையாது, ஏன்னா டைமிங் பார்த்திங்கன்னா இப்போ 9 to 2:00 வரைக்கும் ஸ்கூல், 12:00 லன்ச் முடிஞ்சிருங்களா, அப்புறம் 2:00 போயிட்டு டிரைவர் பிக்கப் பண்ணிட்டு வருவாங்க, வேன் டிரைவர். ஸோ அந்த டைம் சார்ஜுக்கு எதாவது சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லையா, அதனால் அதுக்கும் சேர்த்திக்கே நான் வைக்கிறேன். சாகன்கிட்ட நான் சொல்லிட்டேன், அம்மா வந்துட்டு இதில் தனியாக வச்சுருக்கேன், இதில் தனியாக வச்சுருக்கேன், உனக்கு வந்து வேணுங்கிறப்போ நீ ஒரு ஸ்நாக்ஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் இன்னொன்று எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். அவனும் அதுக்கு நம்ம தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, சார்ஜுக்கிட்ட வந்துட்டு ஒரு விஷயத்த ஒரு டைம் சொன்னால் போகிறோம், அழகாக அது கேப்சர் பண்ணிக்கும். இது எதுக்குமா அது எதுக்குமாலாம் கேட்காது. பசங்களுக்கு இந்த போல் ஆப்பிள் கொய்யாப்பழம்லாம் கட் பண்ணி ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் வைக்கிறோம் இல்லைங்களா, பசங்க எடுத்து சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா கருத்த மாதிரி ஆகிடும். அதுக்கு இந்த போல் ஆப்பிள் கட் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் வந்து லைட்டாக அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் வந்து ஆப்பிள் ஆகட்டும் கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா அது கருத்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நான் எப்போவுமே பசங்களுக்கு இந்த போல் ஆப்பிள்லாம் கொடுக்குறேன்னா லைட்டாக சால்ட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட் பிக்கர் இருக்கு இல்லையா, அதுவும் நான் சாச்சுக்கு கொடுக்கல, சாச்சு இதை தான் கேட்டுச்சு எனக்கு இது கொடுங்க அப்படின்னு. ஆனால் அந்த நீடில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும், ஸோ அது ரொம்ப டேஞ்சர், அதனால் அதை கொடுக்கல. ஸ்போர்க்கு வச்சுட்டு சாச்சுக்கிட்ட சொல்லிட்டேன், அம்மா ஸ்போர்க் வச்சுருக்கேன் அதில் நீ எடுத்து சாப்பிட்டுக்கணும், அம்மா இது கொடுக்கலை உனக்கு வந்து ஃப்ரூட் பிக்கர் கொடுக்கலை அப்படின்ட்டு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சாச்சு வந்துட்டு எனக்கு எரேசர் தனியாக வேணாம், பென்சிலுக்கு பின்னாடி இருக்கிற எரேசரே எனக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறான். அவங்க அக்கா அதான் சொல்கிறா, அது சின்ன எரேசர்டா எரேஸ் பண்ண முடியாது அப்படின்னு. கரண்ட் போயிடுச்சு. ஆமாம், கரண்ட் போயிடுச்சா ட்ரிப் ஆயிடுச்சான்னு தெரியல, டப்புன்னு தான் சத்தம் கேட்குது. சாச்சு போதும் போதும், ஒரு எரேசர் வேமா. இந்த சாச்சு எடுத்துக்கோ, இந்த வாட்ச்சா வச்சுருக்கோம். குளிக்கிறது யாராவது வீடியோ எடுப்பாங்களா? சரி, உங்க ஸ்கூல் எப்படி இருக்கு, உனக்கு ஹாப்பியாக இருக்கா, எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு, இங்கே பார்த்து சொல்லு யார் யார் ஃப்ரெண்ட்ஸ், பேர் சொல்லு, சொல்லணும். ஐயோ சொல்லு, தெரியணும்ல யார் யார் உன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு, பேர் சொல்லு. சாச்சு பார்த்து சொல்லு அம்மா, அவன் பேக்கில் வைமா, அதை பென்சில் பாக்ஸ் வச்சுட்டியா. எங்கள் சார்ஜுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் கொடுத்து அனுப்பணும். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கேஜி குழந்தைங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு ட்ரெஸ் கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் எங்கள் சார்ஜுக்கு இந்த பேக்கில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செட்டு ட்ரெஸ் போட்டு அவனோட ஸ்கூல் பேக். சரி பரவாயில்ல சொல்லு, கையெடு வாயிலேருந்து சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு, ஆ இங்கே பார்த்து சொல்லு. அவனோட டவல் இதை வச்சுடு. சாச்சோட சானிடைசர் ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்கான் பார்த்தியா, அது வந்து சஹனா, அது ரெண்டு பேரோட சானிடைசர். ஓகே, இது உள்ளே வச்சிடும். மாஸ்க் இருக்கா அவனுக்கு? மாஸ்க் இருக்குதோ. அப்புறம் ஐடி கார்டு அவனுக்கு உள்ளே இருக்கா? ஓகே சரி, உள்ளே வச்சிடு. இது சாச்சோட. உங்கள் மேம் பேர் என்ன சாச்சு? பிடிச்சிருக்கா அவனுக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கா, கொஞ்சம் பிடிச்சிருக்கா, ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி மயிலை தச்சிட்டியாம்மா. நானும் சாச்சும் என் ஹஸ்பண்ட் மூணு பேரும் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 8:30 நான் ரெடி ஆகணும். ஃபர்ஸ்ட்லாம் 8:40 வரைக்கும் எனக்கு கிரேஸ் டைம் இருக்கும். இப்போ 8:30 நான் ரெடி ஆகணும் மார்னிங். அது எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி அந்த 8:30 கிளம்பணும். சஹன் ஸ்கூல் போக ஆரம்பித்தாச்சு இல்லையா, அதனால தான் சஹனா ஸ்கூல் போகும்போது பார்த்தீங்கன்னா 8:40 வரைக்கும் கிரேஸ் டைம் எனக்கு, ஏன்னா என் ஹஸ்பண்ட் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போவாங்க, இல்லைனா அவளுக்கு காலையில் வேன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போ அப்படி கிடையாது, சாச்சுவை நாங்கள் தான் கொண்டு போய் விடணும். எட்டேகால்க்குலாம்
எங்க சாச்சு பார்த்தீங்கன்னா அந்த தெரி படத்தில் வர பாட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த போலீஸ் பாட்டு அவ்வளோ அழகாக பாடுது. இந்த வீடியோக்கு பின்னாடி நான் அப்படியே கம்போஸ் பண்ணுறேன். அதேமாதிரி வரைகிறதாகட்டும், கையில் ஒரு கிளே கொடுத்தா கூட அது அழகாக ஒரு பேர்டோ ஒரு அனிமல் அழகாக சூப்பராக செய்கிறான். குழந்தைங்க வந்து படிக்கிற விஷயத்தை விட மற்ற இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அதுதான் இப்போ அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், சாச்சு வந்து ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸ்கூலுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அவன் ஹோம்ஒர்க்லாம் இருந்தால் கூட அவள் அக்கா சொல்லி கொடுத்தான்னா அழகாக ஹோம்ஒர்க்கை பண்ணிடுறான். நாங்கள் இப்போ வரைக்கும் கையை பிடிச்சலாம் நாங்கள் சாச்சுக்கு எழுத வச்சதே இல்லைங்க, அவள் அக்கா சொல்லி கொடுத்ததை வச்சு அவனாகவே அழகாக ஹோம்ஒர்க்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:15 ஆகிடுச்சு. நாங்கள் கொண்டு போய் சாச்சை விட்டுட்டு ஆஃபீஸ் போனோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம் வண்டியில் அப்படின்னாலே நாங்கள் கொஞ்சம் முன்னாடி கிளம்பிடுவோம். ஏன்னா எங்கள் அப்பா இப்போ ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்ட மாட்டாங்க, பசங்களை வச்சுட்டு ஸ்லோவாக தான் வண்டி ஓட்டுவாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30. சாச்சோட இன் டைம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் 9:00 விடணும். நாங்கள் கொஞ்சம் முன்னாடி விட்டு நாங்கள் கிளம்புனாதான் எங்களுக்கு எங்கள் ஆஃபீஸ் டைம் கரெக்டாக இருக்கும். இதுதான் சாச்சோட கிளாஸ் ரூம். சாச்சோட ஸ்கூல் வந்துட்டு எல்லோரும் சாச்சோட ஃபர்ஸ்ட் டே வ்ளாகில் பார்த்துருப்பீங்க, அதுதான் அவனோட ஸ்கூலு. இது அவனோட கிளாஸ். சாச்சு போயிட்டு அவனோட ஸ்கூல் பேக் லஞ்ச் பேக் தான் அவனோட லஞ்ச் பேக்கில் வச்சுட்டான் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு சாச்சு கிளாஸில் சாச்சு தான் ஹைட்டுன்னு நினைக்கிறேன். அங்கே குட்டீஸ் எல்லாம் நிற்கும் போது பாருங்கள் சாச்சு தான் ஹைட்டாக தெரியுது. அதான் நான் அவங்க அப்பா கிட்டே சொல்லிட்டுருக்கேன், சாச்சு தான்ப்பா அவன் கிளாஸ்லேயே ஹைட்டாக இருக்கிறான் மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும் போதுன்னு. பட் நானும் அதை எக்ஸாக்டாக பார்க்கல, பட் நிற்கிற வச்ச பார்க்கும் போது சாச்சு தான் ஹைட்டாக தெரியுது. அதுக்கப்புறம் சாச்சு வரைஞ்ச ட்ராயிங் கொஞ்சம் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டாக் வரைய போல இந்த சாச்சியை பார்த்து கற்றுக்கணும். ஓகே, நான் ஃபுல்லாக எழுதி முடிச்சோடனே உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, எழுதில வரைஞ்சி முடிச்ச உடனே வரைஞ்சி முடிச்சோடனே உங்ககிட்ட காட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 5 போட்டுக்கிட்டு இன்னொரு 5 போட்டுக்கிட்டு அப்புறம் 3 போடணும். அப்புறமா திருப்பி ஒரு 5 போட்டுக்கிட்டு திருப்பி ஒரு 5 போட்டுக்கிட்டு 3 போடணும். ஒரு 3க்கு நேராக ஒரு கோடு போடணும், ஒரு 5லேருந்து ஒரு கோடு. அப்புறமா திருப்பி 5லேருந்து 5க்கு ஒரு கோடு. அப்புறம் திருப்பி அதே மாதிரி தான். அப்புறமா இந்த மாதிரி பண்ணால் அப்படி இப்படி தான், அப்புறம் இப்படி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டில் பென்சிலில் வரைஞ்சான், அது அழகாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பெனில் வரைஞ்சது அழகாக வரலையாமா. இங்கே பாருங்கள், இதுதான் டாகு, அது அழகாக வரலன்னு சொல்லிட்டு திருப்பி கீழே வந்து வரைகிறான். சரி, அதான் நான் கொஞ்சம் தள்ளி வர அப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், இது வந்துட்டு ஏதோ ஒரு இதில் கார்ட்டூன்லேயோ இல்லை வேறு எங்கேயோ பார்த்துருக்கு. உண்மைக்கு சொல்கிறேன், இது நாங்கள் யாருமே சொல்லி கொடுக்கல, நானோ சஹனாவோ இல்லை இவங்க அப்பாவோ சொல்லி கொடுக்கல. ஏதோ கார்ட்டூனில் பார்த்துட்டு அதே போல் ட்ரா பண்ணுறான். டாகா கம்மி. இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் சாச்சு பாருங்கள், டாக் சூப்பராக இருக்குது சாச்சு. டாக் ஸ்பெல்லிங் எழுது. டி ஓ ஜி.
அதுக்கு கரெக்டாக ஆரோ போட்டிருக்கு பாருங்க சாச்சு, அழகாக டாக்னு போட்டிருக்கு. ஒன்னே வருது, யார் வரைஞ்சது தெரியணும்ல. பேடு வேற தள்ளி தள்ளி போகுது. யார் இது? சாகனா? இந்த டாக் வரைச்சது இருக்கிறது அம்மா. இது சாகன் டாக் வந்து வரைஞ்சி, இது சாகன் பென்சில் போட்டுச்சு, அதுக்கப்புறம் சரி இருங்க பாப்போம். அவனோட நாலேஜ்க்கு வரையறானே, அதுவே பெரிய விஷயம். சூப்பர் அழகா இருக்கு சாச்சு, அழகா பாருங்க வீடு வரி. சூப்பரா டாக் வீடு வரி. அப்படியே அங்க பக்கத்துல குரோக்கு மேல வரி. குரோக்கு மேல வரிக்கா வீடு ஃபாஸ்டா போடுவாரு. அது ரூஃப் கலக்கறடா. ஏய் அழகா இருக்குங்க வழியில. அதுக்கப்புறம் பக்கத்துல மரம் சூரியனா சாச்சி கிட்ட வந்துட்டு கத்துக்கணும். ஆனா சாச்சு நான் டாக் தான்டா, சான்ஸே இல்ல. அது என்ன நான் வரையது என்னது? இது ஏதோ போட்டுட்டான் புள்ள. காக்காங்க, காக்கா குருவி பறக்குதுங்க மேல மரத்துக்கு. ஆனா பாத்துக்கோங்க ஸ்கைக்கு மேல காக்கா பறக்குது. ஆனா வீட்டு வாசல்ல நாய் கட்டி வச்சிருக்கா? ஆமாண்டா, வீட்டுக்கு வாசல்ல நாய். நாய் கழுத்துல எதுவும் போடல? டாலர் எதுவும் போடல? டாலரு அது நல்லது. கட்டி வர வச்சுட்டான். சூப்பர் சாச்சு. போற போற போற. அதுக்கப்புறம் இலை வரைகிறேன், அது வரைகிறேன், இது வரைகிறேன், என்னென்னமோ இமேஜினேஷன் ரொம்ப போயிட்டு இருந்தது. எங்கள் சாச்சுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்னிலையா இல்லை போகோலையான்னு தெரியல, ஒரு கிராஃப்ட் ஒரு வீடியோ ஒன்று வரும், அது சண்டேஸில் வரும். அது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதை அந்த வீடியோ வந்துச்சுனாலே கண்டிப்பாக சாச்சு உட்காந்து பார்க்கும். அதில் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கும். அது வந்து இந்த பெரிய பசங்க ரெண்டு பேர் வந்து தான் செய்வாங்க. ஆனால் எங்கள் சாகன் வந்து அதை பார்த்து தான் அவங்க அப்பாக்கிட்ட கூட ஒரு தடவை கார் செய்ய சொல்லி சொல்லிச்சு. சாகனுக்கு இதிலெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் இந்த சொன்னேன் பாருங்கள், கிளேயில் பாருங்கள் அழகான ஒரு பேர்ட் செஞ்சுருக்கான் பாருங்கள்.
அவனுக்கு தெரிஞ்சது தெரியுதுங்களா, ஒரு அழகாக கொக்கு மாதிரி ஒரு பேர்டு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்னேக் செஞ்சான், இதுதான் ஸ்னேக்கு. அப்போ நான் குடுற ஸ்னேக்கை நான் ஒரு பிக்சர் எடுக்கிறேன் அப்படின்றதுக்கு, இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அது பக்கத்தில் ஒரு ஈகிள் பாருங்க, ஸ்னேக்கை கொத்துற மாதிரி. இது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சாச்சு கேட்டதுக்கு என்ன சொல்லிச்சுன்னா, ஸ்னேக்கை வந்து ஈகிள் தான் கொத்துமா. அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு மயிலா குருவியோ ஏதோ அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அதை அழகாக ஒரு கிளேயில் செஞ்சுருக்கான். தெரியுதுங்களா, எங்கள் சாகன் எல்லாமே இது எங்கள் சாகன் செஞ்சது தான். எங்கள் சாச்சு பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.